ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் தான் ஹரி. நீங்க நம்ம எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மூலிகை செடியை பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா இன்சுலின். அந்த செடி எப்படி இருக்கும், அந்த செடி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்சுலின் செடி, இன்சுலின் செடி வந்து எல்லா இடத்துலயும் மேக்ஸிமம் இருக்காது. அதனால நாங்க எங்க ஊர்ல வந்து அரவிந்த் சித்த மையம் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த அந்த இடத்துல வந்து எல்லா செடியுமே இருக்கு. அது வந்து ஒரு கார்டன் மாதிரி தான். அந்த கார்டன்ல இல்லாத செடி எதுவுமே கிடையாது. அந்த முக்கியமா அந்த அரவிந்த் சித்த மையத்துக்கு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கெமிக்கல் சேர்க்காம நேச்சுரலா வளர்ந்துட்டு இருக்கு. அதான் இந்த அரவிந்த் சித்த மையில முக்கியமான ஸ்பெஷாலிட்டி. அது மட்டும் இல்லாம இந்த கொரோனா ஒழிப்புக்காக மருந்து இருக்குல்ல, கபசுர நீர் குடிநீர் இருக்குல்ல, அது வந்து இந்த அரவிந்த்லேருந்து தான் இங்கே நம்ம ராஜபாளையத்து மொத்த ஊருக்குமே இந்த அரவிந்த்லேருந்து தான் போயிட்டுருக்கு. இந்த கார்டனில் தான் நம்ம இன்சுலின் செடியை பார்க்க போகிறோம். உள்ளே வந்து நாங்கள் நின்றுந்த பிளேஸ் பக்கத்துலேயே இன்சுலின் செடி இருக்குது. அந்த இன்சுலின் செடி பார்க்குறதுக்கு வந்து இந்த வாழையில மினி ஜெராக்ஸ், அதாவது வாழையில சின்ன வாழையில மாதிரி இருக்கும். அதோட தண்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். கீழே பாட்டமில் கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். கொஞ்சம் மேலே வர வர பார்த்தீங்கன்னா க்ரீன்ஸாக இருக்கும். இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு எந்த வியாதியை குறைக்க யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹை சுகர் இருக்கவங்களுக்கு இந்த இன்சுலின் செடியை அப்படியே பச்சையாக எடுத்து ஒரு ரெண்டு இலைய வாரத்துக்கு தினமும் ஒரு வாரம் சாப்பிட்டா போதும், ஹை சுகர் டக்குன்னு குறைஞ்சிரும். இப்போ 400-500 இருக்கு சுகர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வாரத்துக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக எடுத்துக்கணும். ரெண்டு ரெண்டு செடி எடுத்தால் போதும் உங்களுக்கு. ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா 160-140 அப்படி வந்துடும். இந்த செடியோட பூர்வீகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த செடி வந்து இஞ்சி வகை குடும்பத்தை சேர்ந்தது. இந்த செடியோட டேஸ்ட் எப்படி இருக்கும், அதாவது இதோட சுவை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம புளியம் இலையை எப்படி சாப்பிட்டா எப்படி புளிக்குமோ அந்த மாதிரி புளிப்புத்தன்மையாக இருக்கும். இந்த செடியோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக வளர்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வந்து இன்சுலின் செடி ஒரு செடி தான் இருக்குது, இன்னும் உள்ளே நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அப்படியே அவங்க உள்ளே போகலாம். உள்ள வந்து வெள்ளப்பால் ஊத்தி வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா ஸ்வீட்டுக்காக இந்த தேனிலாம் எட்டு வந்து உள்ள வந்து கூடு கட்டிட்டே இருக்கும். 15 நாளைக்கு ஒரு தடவை உள்ள இருந்து அந்த தேனெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் வெள்ளப்பால் ஊற்றி வச்சுருவாங்க. மறுபடியும் அந்த தேனி போய் கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். இப்படி நிறையா பாக்ஸ் இருக்குது இந்த இடத்துல. இந்த இருக்கு பாருங்க, இது எல்லாமே இன்சுலின் செடி தான். இங்க சின்னதா இருந்து இப்ப எல்லாமே சின்னதா வளரும்ன்ற இல்ல, எல்லா இடத்துலயும் வைக்கலாம். சில செடி வந்து தொட்டியில வச்சாதான் வளரும், சில செடி வந்து தரையில ஊணணும் அப்படின்னு இருக்கும். இது அப்படி கிடையாது, தொட்டிலையும் வளரும், தரையில வச்சாலும் வளரும். ஆனா என்ன, தொட்டியில வச்சா கொஞ்சம் சிறுசா வளரும், தரையில் இந்த மாதிரி தரையில வச்சா பெருசா வளரும். இதோட பெருசா வளரதும் இருக்கு. இந்த இன்சுலின் செடிக்கு வேற என்ன யூசஸ் பயன்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து குண்டா இருக்கவங்க இதை சாப்பிட்லாம். அதாவது சாப்பிட்டா வெயிட் லாஸ் பண்ணும். அது ஒரு வாரத்துக்குள்ளே தெரியுமா தெரில, ஆனால் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கும், ரிசல்ட் தெரியும். அதாவது எவ்வளோ இதுக்கு எவ்வளோ சாப்பிட்ணுன்னா அதே தான், ஒரு நாளைக்கு ரெண்டு இன்சுலின் செடி இலை சாப்பிட்ணும். இலை சாப்பிட்டா போதும்,
அதாவது எப்படின்னா ஒரே கலர் ரெண்டு மாங்காய் அந்த மாதிரி. இங்கே வந்து இன்சுலின் செடி மட்டும் இல்லை, இதே போல் நிறையா செடி இருக்குது. இப்போ நீங்கள் இந்த செடியை பார்த்துருப்பீங்க, இது நீங்கள் நினைப்பீங்க இது இன்சுலின் செடி நினைப்பீங்க, ஆனால் இது வந்து இன்சுலின் செடி கிடையாது, இது வந்து கஸ்தூரி மஞ்சள். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சுலின் செடி தான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் இன்சுலின் செடி கிடையாது. ஏன்னா நானே இப்படி தான் ஏமாந்தேன், அப்புறம் தான் இங்கே இருக்கவங்கிட்ட கேட்டேன், இது வந்து கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டுமே ரெண்டு இலையும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு கீழே சொன்ன மாதிரி கீழே அடியில் வந்து சவப்பு கலரில் இருக்கும், இங்கே ஃபுல்லாகவே பச்சை கலராக தான் இருக்குது, நீங்கள் அதை தான் கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதாவது இன்சுலின் அப்படிங்கிற செடி எப்படிலாம் இருக்கும், அதுக்கு என்னென்ன யூசஸ் அதாவது என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்சுலின் செடி இலை மாதிரியே இன்னொரு இலை பார்த்தோம், அது என்னென்னா கஸ்தூரி மஞ்சள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு மூலிகை செடியை பற்றி பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.